வெல்கம் டு த சேனல் உன்னை பார்த்த அந்த நிமிடம் எபிசோட் நம்பர் 24. இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இபி டெய்லி டைம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க எபிசோட்குள்ளே போகலாம். அப்போ ஒரு சவுண்ட் கேட்குது. ரெண்டு பேரும் திரும்பி பார்க்குறாங்க. அருண், அண்ணா 1 ஹவர் ஆகிடுச்சு, ரெண்டு பேரும் இன்னும் என்ன செய்கிறீங்க, வாங்க போகலாம். ஆதி, பரவாயில்ல, நாங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கோம். திவ்யா, 1 ஹவராக போட்டில் சுற்றி போர் அடிக்குது, வேற எங்கேயும் போகலாம். பாரு, சரி சரி வரோம், போதுமா? ஆதி மைண்ட் வாய்ஸ், சே ப்ரப்போஸ் பண்ணுற சான்ஸை கெடுத்துட்டானுங்க. பாரு மைண்ட் வாய்ஸ், ஒரு ஃப்ளோவில் லவ் சொல்ல வந்தான், இவங்க ஸ்பாயில் பண்ணிட்டாங்க. எல்லாரும் போட்டிங் முடிச்சு வராங்க. பாரு, ஆதி நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஹார்ஸ் ரைடிங் போகலாமா? எனக்கு ஆசையாக இருக்குது. ஐஷு, போவோம், அந்த ஹார்ஸ் உங்கள் ரெண்டு பேர் வெயிட்டும் தாங்காது. ஆதி, சரி தனித்தனியாக போகலாம். பாரு, நோனோ எனக்கு பயம், ஸோ ரெண்டு பேரும் ஒரே ஹார்ஸில் ரைட் செய்யலாம். ஆதி மைண்டஸ், நான் ஏன் வேண்டான்னு சொல்ல போகிறேன், என் ஆசையும் அதானே. பாரு மைண்டஸ், இவன் பார்வையை பார்த்தா மனசுக்குள்ளே ரொமான்டிக் ட்ரீம்ஸ்லாம் இருக்கானா? அருண், ப்ரோ இப்படியே பார்த்துட்டு இருக்காம கிளம்பு. ஆதி, பரு ரெண்டு பேரும் ஜோடியாக ஹார்ஸில் உட்காந்து டிரைவிங் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ரெண்டு பேரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகிறாங்க. பரு, சூப்பராக இருக்குது. ஆதி, உங்களுக்கு பிடிக்குமா? ஆதி, நீ சென்னைக்கு வா, டெய்லியும் பீச்சில் ஹார்ஸ் ரைட் செய்யலாம். பாரு, பாரா பேசுகிறத பார்த்தா நான் சென்னை வர்றதுக்கு அவ்வளோ ஆர்வமா? ஆதி, ஆமாம், என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்ட் என் வீட்டுக்கு கெஸ்ட்டாக வராங்க, அப்புறம் அவங்கள இம்ப்ரெஸ் பண்ண வேண்டாமா? அப்போது ஹார்ஸ் கொஞ்சம் வேகமாக போகுது. பாரு, ஏன் ஸ்பீட் அதிகம் ஆகுது? ஆதி, ஒரு வேளை நீ பேசிகிட்டே வர்றது அதுக்கு பிடிக்கலையோ? பாரு, எனக்கு என்னவோ அது உங்கள் வாய்ஸ் கேட்டு தான் வேகமாக போகுதுன்னு டவுட்டாக இருக்குது. ஆதி, ஏன் பாரு நிஜமாகவே நம்மளை கண்ட்ரோல் பண்ண முடியாத ஸ்பீடில் போனால் என்ன செய்கிறது? பாரு, எப்படியும் அதுக்கு டயர்டாகி நிற்கும், அது வரைக்கும் என்ஜாய் பண்ண வேண்டியதான். ஆதி, அப்படிலாம் நடக்காதுன்னு கான்ஃபிடென்ஸில் பேசுகிற மாதிரி இருக்கே. பாரு, கொஞ்சம் அப்படி தான். ஆதி, பாரு அங்கே வியூ நல்லா இருக்குது, கொஞ்ச நேரம் உட்காரலாமா? பாரு மைண்ட் வாஸ், இதான் நல்ல சான்ஸ், மனசை விட்டு பேசிடணும். அது என்ன யோசிக்கிற? பாரு, எனக்கும் ஆசையாக இருக்குது. ரெண்டு பேரும் ஒரு காஃபி ஷாப் கிட்டே உட்காடுறாங்க. பாரு, ஒரு பையன் கூட, அதுவும் இந்த பார்க்கில் காஃபியோட சில் கிளைமேட் நல்லா தான் இருக்குது. அது எனக்கு கூட புதுசாக தான். பாரு, ஏன் உங்களுக்கு கேர்ள்ஸ் யாரும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா? அது இல்லை, ஊட்டியில் இது புதுசுன்னு சொன்னேன். பாரு மைண்ட் வாஸ், அவ்வளோ தானா? ஆதி மைண்டஸ், காதலோட காஃபி உங்கூட மட்டும்தான்னு சொல்ல ஆசையாக இருக்குது, சொல்லிட்டட்டுமா? பாரு, என்ன ஏதோ சொல்ல வந்துட்டு தயங்குற மாதிரி இருக்குது. ஆதி அவளையே பார்க்குறான். பாரு, ஏன் அப்படி பார்க்குறீங்க? ஆதி, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். பாரு, சொல்லுங்க. ஆதி, அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, சொன்னா நீ எப்படி எடுத்துப்போன்னு புரியல. பாரு மைண்டஸ், இவன் கொடுக்குற ரியாக்ஷன் பார்த்தா ப்ரப்போஸ் பண்ண போகிறான் போல இருக்கே, சீக்கிரம் செய்டா ப்ளீஸ். உனக்காக இங்கே நான் எங்கிட்டே இருக்கேன் தெரியுமா? ஆதி, பாரு அது வந்து எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், உனக்கும் என்ன ரொம்ப பிடிக்கும். பாரு மைண்டஸ், அதே தான், சீக்கிரம் ப்ரப்போஸ் பண்ணிடாதி. அந்த வார்த்தையை கேட்க ஆசையாக காத்துட்டு இருக்கேன். ஆதி, என் மனசில் இருக்கிறது இன்னைக்கு சொல்லிட போகிறேன், என் கூட நீ எப்பவும் இருக்கணும். பாரு பாரு ஆதியை பார்த்துட்டே நிற்கிறா. ஆதி அவரோட காதலை சொல்ல வரார். அப்போது ஒரு குரல் கேட்குது, டார்லிங் ஹாப்பி பர்த்டே. ஆதி பாரு ஷாக் ஆகி திரும்பி பார்க்குறாங்க. பாரு அந்த காயை பார்த்ததும் சிரிச்சுட்டே ஹக் பண்ணுறான். சந்தோஷ், ஹாப்பி பர்த்டே பாருமா, சாரி நிஜமாக மறந்துட்டேன், என்னோட ஸ்பெஷல் லேடிக்கு விஷ் பண்ண நான் எப்படி மறந்து போனேன்? பாரு, மறந்துட்டு கதை விட்டுட்ருக்கியா? உனக்காக வெயிட் பண்ணி நொந்து போயிட்டேன், இன்றைக்கி ஒரு குறை இருக்கிற மாதிரி இருந்துச்சு, இப்போது சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு.
ஆதிக்கு அந்த வேர்ட்ஸ் ஒரு மாதிரி இருக்குது. அவர் எதுவும் சொல்லாமல் அங்கேருந்து கிளம்பிடுறார். ஆதி மைண்ட் யோசிச்சே ப்ரப்போஸ் பண்ணுறதுக்குள்ளே அவள் ஃப்ரெண்ட் வந்துட்டான். ரொம்ப நாள் ஆகிடுச்சு போல பார்த்து இன்ட்ரெஸ்டாக பேசிகிட்டு இருக்காங்க. இப்போது எப்படி ப்ரப்போஸ் பண்ணுறது? சந்தோஷ், அது இருக்கட்டும், உனக்கு என்னோட பெஸ்ட் கிஃப்ட் என்ன தெரியுமா? பாரு. என்ன கிஃப்ட்? சந்தோஷ், எனக்கு நெக்ஸ்ட் வீக் கல்யாணம், அதுவும் பெங்களூரில். ஸோ நீ கண்டிப்பாக வரணும். பாரு, உன் கல்யாணத்துக்கு வராமையா வந்துடுறேன். சந்தோஷ், ஆமாம், இங்கே தனியாகவா வந்த? பாருக்கு அப்போ தான் ஆதியாக காணோன்னு தேடுறா. சந்தோஷ், என்னாச்சு? பாரு, இல்லை ஒரு ஃப்ரெண்ட் கூட வந்தேன், அவரை காணோம். சந்தோஷ், கால் பண்ணி பாரு. பாரு கால் பண்ணுறா. பாரு, எங்கே இருக்கீங்க? அது அது நீங்கள் ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருந்தீங்க, அதான் கொஞ்சம் வாக் போனேன். பாரு, சரி வாங்க இன்ட்ரொடியூஸ் பண்ணணும். ஆதி திரும்பி வரார். ஆதி பின்னாடி நிற்கிறத கவனிக்காமல் ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. சந்தோஷ், ஆதியா? யார் அது? பாரு, அன்னைக்கு சேவ் பண்ணோமே அவர் தான், என் டேடோட ஃப்ரெண்ட் பையன். அப்புறம் என்னாச்சு தெரியுமா? அவன் ஆதியை பார்த்தது, அவன் மனசுக்குள்ளே லவ் பண்ணுறது எல்லாத்தையும் சொல்கிறா. பாரு, ஆதி மனசுக்குள்ளேயும் நான் இருக்கேன், அவர் ப்ரப்போஸ் பண்ண வந்தார், நீ வந்து பேசி இப்படி கெடுத்துட்ட. சந்தோஷ், உண்மையான காதல் என்னைக்கும் சந்தேகப்படாது. பாரு, அவர் மேலே எனக்கு அவ்வளோ இஷ்டம், வாழ்க்கை முழுசும் ஆதி கூடவே இருக்கணும். அந்த துரு துரு கண்கள், சிரித்த முகம், அந்த தாடிக்குள்ளே இருக்க கேடித்தனம், இது எல்லாம் ரொம்ப பிடிக்கும். சந்தோஷ், அப்போது அவரையும் மேரேஜ்க்கு இன்வைட் பண்ணிடுறேன். பாரு, கூப்பிடு, அப்போ தான் எனக்கு பொழுது போகும். ஆதி எல்லாத்தையும் கேட்டுட்டு ஹாப்பியாக நிற்கிறார். ஆதி மைண்டஸ், அடி ராட்சசி, இவ்வளோ லவ் பண்ணுறியா நீ? அப்போ நான் சேஃப் ஜோனில் இருக்கேன், இன்றைக்கி வேணா சென்னையில் உனக்கு சர்ப்ரைஸாக ப்ரப்போஸ் பண்ணணும். ஆதி அவங்க பக்கத்தில் வரார். ஹாய் சந்தோஷ். ஹாய் ஆதி. ஆம் சந்தோஷ். பாரு, என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட் ஆதி. பாவம், அப்போ இருந்தே கஷ்டப்படுறாரா? சந்தோஷ், ஆமாம் ப்ரோ, ஆனால் இனிமேல் நீங்கள் தான். ஆதி புரியாத மாதிரி, என்னது? பாரு, அது ஃப்ரெண்ட் ஆயிட்டீங்கல்ல, அதை சொல்கிறார். ஆதி, அதுவும் சரிதான், சரி வாங்க போகலாம். அப்புறம் பாரு, நான் இப்போவே கிளம்பணும். பாரு, இப்போவே கிளம்பணுமா? ஏன் ஆதி? உனக்கு சர்ப்ரைஸ் தரணும்னு அவசரமாக கிளம்பிட்டேன், ஒர்க்ஸ் எல்லாம் பெண்டிங்கில் இருக்குது. பாரு சோகமாக, சரி போயிட்டு வாங்க. ஆதி மைண்டஸ், சாரி குட்டிமா, நிஜமாகவே ஒர்க் இருக்குது, நீ தான் 2 டேஸில் வருவியே, அப்போ பார்த்துக்கலாம். பாரு, ஆதி ஏதோ சொல்ல வந்தீங்க? ஆதி, எப்போவும் கூடவே தானே இருக்க போகிறேன், சொல்கிறேம்மா, இப்போது சிரிச்சிட்டே பாய் சொல்ல. பாரு அரை மனசோடு ஆதியை அனுப்பி வைக்கிறா. சந்தோஷ், பாரு அவர் உன் மேலே உயிரே வச்சுருக்கார். பாரு, உங்களுக்கு எப்படி தெரியும்? சந்தோஷ், மித்ரா சொன்னா. பாரு, மித்ராவா? யார்? சந்தோஷ், என்னோட ஃபியான்சி, உன்னை கூட ஒன்ஸ் பார்த்துருக்கேன்னு சொல்லியிருக்கா. பாரு, அப்படின்னா ஆதி என்னை பற்றி பேசியிருக்காரா? சந்தோஷ், ஆமாம், உன்னோட ஆதி உனக்கு தான். பாரு மைண்ட் வாஸ், டே கேடி, நீயும் லவ் பண்ணிட்டு இருக்கியா? இரு, உன்னை சீக்கிரம் லவ் சொல்ல வைக்கிறேன். To be continued. Thanks for watching. Bye-bye. Yeah. Everybody knows that I'm breaking down. Everybody knows I ain't faking now. Everybody knows my heart's faking now. Yeah, she hates me now. I made mistakes, but now I don't ever wanna be alone. I don't really ever feel at home. On my own, in the zone. That's the only way I know. Feeling low, about to blow back up. Here I won't ever let the doubt creep in. Gotta pop a couple more aspirin. I don't think I'll ever let you in. Easier to break it off best friends. I don't really understand myself.